ரூபியில் எப்படி கண்டிஷனல்ஸ் டிஃபைன் பண்ணுன்றதை பார்ப்போம் இந்த லெசனில். அதுக்கு முன்னாடி ரூபியில் ஐஆர்பின்னு ஒரு டூலும் கூடவே வரும், அந்த டூல் என்னன்றது பார்ப்போம். ரூபி வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் சொன்னேன் இல்லையா, ரூபி ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு. அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸிக்யூஷன் நம்ம அப்படியே பார்க்கலாம். இதுதான் ஐஆர்பின்றது டூல். இந்த ஐஆர்பி டூல் எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம எதாவது புதுசாக கற்றுக்கிறதுக்கோ புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறதுக்கோ இந்த ஐஆர்பி டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஐஆர்பி டூலை வச்சு பார்ப்போம். ஐஆர்பின்றது பார்த்திங்கன்னா இன்டராக்டிவ் ரூபி ஷெல். அங்கே வந்து நீங்கள் உங்கள் ரூபி ஃபைலில் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் அதுக்கான ரிசல்ட்டை வந்து இங்கேயே பார்த்துடலாம். ஒரு ஒருத்தரையும் ஃபைலை வந்து ரன் பண்ண தேவை இல்லை பார்த்தீங்களா. ஏ இக்குவல் ஒன், பி இக்குவல் டூன்னு கொடுக்குற புட்ஸ் ஏ புட்ஸ் பி, இப்போ சி இக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போது சி என்னவாக இருக்கும், த்ரூலி. இந்த மாதிரி அதுக்கான ரிசல்ட்டை வந்து அங்கெங்கேயே பார்த்துடலாம். இது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல். மற்றபடி எப்போவுமே நம்ம டாட் ஆர்பின்ற ஃபைலில் தான் நம்மளோட ரூபி ப்ரோக்ராம் எப்போவுமே எழுதணும். இதுதான் இன்டராக்டிவ் ரூபி ஷெல். இனிமேட்டு நம்ம இந்த இன்டராக்டிவ் ரூபி ஷெல்லில் தான் எல்லா ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் பண்ணி கற்றுக்க போகிறோம். இப்போது கண்டிஷன்ஸ்க்கு வருவோம். கண்டிஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப். இது தானே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு பார்ப்போம். சி ப்ரோக்ராமில் இது தான் கண்டிஷன்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் இல்லையா. இதுவே வந்து ரூபியில் எப்படின்னா, இதுவே நம்ம ரூபியில் எப்படின்னு எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு ஒன், இஃப் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன் புட்ஸ் ஏ இஸ் ஒன், எல்ஸ் புட்ஸ் சம்திங் எல்ஸ். அவ்வளோதாங்க. இப்படி தான் ரூபியில் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுவோம். இது நான் இதில் காமிக்கிறேன் கம்பேரிசன். இப்போ நான் வெதர் டாட் ஆர்பின்னு ஒரு ஃபைலில் வந்து ஏ ஈக்குவல் டு ஒன், இஃப் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த சைடு அதுக்கான சி ப்ரோக்ராமும் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம இது ஈஸியாக இதுதாங்க ரூபியில் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம்.